ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினந்தோறும் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் செய்ய போகிறோம் முகக்கவசம் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம கையிலேயே ஊசி நூலையே எப்படி கரெக்டான அளவில் செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு ரஃபாக ஒரு பேப்பர் கட்டிங் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைண்டா பேப்பர் கட்டிங்கெலாம் அந்த மாஸ்க் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வி ஷேப்பு மாஸ்க் இருக்குல்ல அந்த மாதிரி ஷேப்பு கொஞ்சம் உங்களுக்கு நாங்கள் ரஃபாக கூட நீங்கள் டைக்ராம் போட்டு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு அளவோடு சொன்னால் இது காமனாக ஒரு அளவு தான் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் எந்த வயசில் இருக்கவங்களும் இந்த சைஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரில் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு சென்டிமீட்டரில் இன்னொரு கோடு போட்டுக்கோங்க இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எட்டரை சென்டிமீட்டரில் எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல சென்டிமீட்டரில் இன்னொரு கோடு போட்டுக்கலாம் போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவு இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு சென்டிமீட்டரில் நீங்கள் கோடு போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் பதிமூணு சென்டிமீட்டர் இங்கே போட்டுக்கங்க இந்த மாதிரி போடு போட்டு இப்போ என்னென்னா இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஒரு உங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக இந்த நேரம் ஒரு கோல் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன் ஷேப் மார்க் சொல்லுவோம்ல அதுதான் இன்றைக்கி இப்போ எப்படி வ வரையிறது அப்படிங்குற பார்க்கலாம் கீழே இது ஒரு மடிச்சு அடிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இதில் ரெண்டரை சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம் இப்போ எல்லா அளவும் இதுதான் இப்போ இந்த பக்கம் இருந்து நம்ம பதிமூணு சென்டிமீட்டர் வெச்சல அதில் இருந்து இந்த இதுக்கு ஜாயின் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதில் இந்த கோட்டில் பதிமூணுன்னு மார்க் பண்ணியிருக்கலாம் அதில் சென்டர்லேருந்து நம்ம லைட்டாக மேலே ஒரு லைட்டாக ஒரு போடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப் கிடச்சிச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டு கிளாத் இருக்குது கீழே ஒன்று இருக்குது இப்போ இதில் ஒரு கால் இன்ச்சு நம்ம மடித்து தெப்பும் அதுக்குள்ளே அதுக்குள்ளே அந்த அளவுக்கு இந்த மாதிரி சுற்றி ஒரு டிராயிங் போட்டுக்குங்க போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கால் இன்ச்சு விட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கால்ஞ்ச்சி இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த சைடில் மடிச்சடிக்கிறதுக்கு அது எக்ஸ்ட்ராவாக நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு நம்ம பேப்பர் கட்டிங் போட்ட ஷேப் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது அதே பேப்பர் கட்டிங்கில் நம்ம ரெண்டு புள்ளி அஞ்சு டூ பாயிண்ட் ஃபைவுக்கு ஒரு கோடு போட்டோல்ல அதை மடிச்சிடலாம் மடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா உள்ளே லைனிங் மாதிரி வரும் அதுக்கு ஒரு கிளாத்து சாஃப்டாக இருக்கிற ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் அதுலேயும் இதே மாதிரி வச்சு நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஒரு கால் இன்ச்சு நம்ம மடிச்சு அடிக்க ஒருக்கு அதில் விட்டோமே அதே மாதிரி இதுலேயும் ஒரு கால் இன்ச்சு ஷேப்புக்கு நீங்கள் டிராயிங் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணி அதே மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டு பீஸ் ஆச்சுச்சு இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா லைனிங்கு அடுத்தது க்ரீனு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு நல்ல பக்கம் இப்போ என்னென்னா இதில் நம்ம சென்டராக இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வி ஷேப் மாஸ்க் கிடைக்கும் இந்த மாதிரி இப்போ நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு நம்ம மேலே வரும்ல அந்த கிளாத்தில் நல்ல பக்கத்து நல்ல பக்கத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு ஊசிலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் உங்களுக்கு மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் ஒரே ஒரு அடி அடிச்சிடலாம் இல்லை உங்களுக்கு மிஷின் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி ஊசியில் நம்ம நார்மலாக தெப்பில்ல ஓடு தேல் சொல்லுவல்ல குத்தி குத்தி எடுப்போடல அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே ஜாயிண்டாக தைச்சி விட வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க அது கொஞ்சம் பிரியாமல் இருக்கிறதுக்காக டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் ஸ்டிச்சை போட்டுக்கலாம் நெருக்கமாக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்காது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் துவைச்சு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் ஸ்டிச் போட்டுருங்க இப்போ போட்டு அதே மாதிரி நாட் போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஷேப் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி இதையும் நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க இதே மாதிரி உழைச்சி நம்ம ஸ்டிச் போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டாச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் அதே ஷேப் அதே இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டாச்சு இப்போ இந்த லைட்டாக இதை கட் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திருப்புனால் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்காது இல்லைனா தனியாக ரெண்டு துணியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ மாதிரி ரெண்டையும் ரெண்டு சைடும் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ ரெண்டையும் எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டு ஒரே ஷேப்பில் இருக்கா இப்போ இதோட நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்டிச் பண்ணால் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஊசியில் நல்லா பின் பண்ணிவிட்டு அது நகராமல் இருக்க இல்லைன்னா கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரி ஆயிரும் கிளாத்து அதனால் இந்த மாதிரி ஒரு ஊசி போட்டுக்குங்க இந்த மாதிரி ஊசியில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படியே நின்றுக்கும் அதே மாதிரி தான் நார்மல் ஓடு தையிலெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இதில் இந்த மாதிரி பின் பண்ணியாச்சு இப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க ஈவனாக இந்த லாஸ்ட்லி ஒரு பின்னு போட்டுங்க அப்போ தான் அந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நெருக்கமாக தையல் போட்டுங்க இல்லைன்னா அது பிரிஞ்சிரும் கேப் விழுந்து இப்படி மேலே ஃபுல்லும் அந்த மாதிரி தைச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் கீழையும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துலையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ மேலேயும் போட்டு கீழையும் போட்ட பின்னாடி இந்த சைடில் ரெண்டு கேப் இருக்கும் அதில் நம்ம இந்த கிளாத்தை திருப்பிக்குவோம் நல்ல பக்கத்தை கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஷேப் உள்ள கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஷேப் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே வச்சு ஒரு அரை இன்ச்சு மறுபடியும் தள்ளி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வீ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த சைடு கிளாத்தை லைட்டாக இந்த மாதிரி மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி அதே மாதிரி ஓடு தையல் மாதிரி நம்ம ஊசிலேயே தைச்சி விட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி நாட் போட்டுக்குங்க அதே மாதிரி போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி தைச்சி விட்டுரலாம் ரொம்பவே ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தை வச்சே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் மிஷினெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதில் ரெண்டு லேயர் மூணு லேயர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டி கிளாத் வச்சுன்னா கொஞ்சம் மூச்சு விட முடியாது சாஃப்டாக இருக்கிற காட்டன் கிளாத் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட இன்னொரு லேயர் கூட நம்ம ஆட் பண்ணலாம் காட்டன் கிளாத் மாதிரி இருந்ததுன்னா இப்போ நான் ரெண்டு சைடு தைச்சி விட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா இந்த மாதிரி நாட்டோ எலாஸ்டிக்கோ எது இருந்தாலும் இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நாடா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாட்டு போட்டாச்சு போட்டுட்டு இந்த நாட்டு வந்து தெரியாமல் இருக்க நம்ம காதில் மாட்டினா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்காக நம்ம இதை லைட்டாக உள்ளே தள்ளிடுவோம் இந்த நாட்டு பார்த்திங்கன்னா அந்த கிளாத்துக்குள்ளே போய்டும் இப்போ இந்த மாதிரி மாட்டியாச்சு இதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம போட்டாச்சு அவ்வளோதான் ஃபென்ஸ் சூப்பராக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம காசு கொடுத்து வெளியே அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ